வணக்கம் மகளிர். திருநெல்வேலி மாவட்டம் தியாகராய நகரை சேர்ந்தவங்க தான் தனலட்சுமி, வயது 65. இவங்க சிவந்திப்பட்டில இருந்து வண்ணாரப்பேட்டை வந்திருக்காங்க, அரசு பஸ்ல வந்திருக்காங்க. வண்ணாரப்பேட்டை வந்த பிறகு அவங்க இறங்கியிருக்காங்க. அப்ப அந்த அரசு பேருந்தும் அங்கிருந்து கிளம்பிருச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகமே வருது, ஐயோ நம்ம கொண்டு வந்த பேகை பஸ்ல விட்டுட்டோமே, எடுக்க மறந்துட்டோமே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 சவரன் நகை இருந்திருக்கு, கூடவே வந்து 1000 ரூபாய் பணமும் இருந்திருக்கு. ஐயனுடைய நகை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து வண்ணாரப்பேட்டை பேருந்து நிலையத்திலே வந்து அழுதுருக்காங்க, அழுதுகிட்டே நின்றுருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக வந்த ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காங்க, பாட்டி இந்த மாதிரி நீங்கள் இங்கே நின்று அழுதுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, உடனே நீங்கள் பாளையங்கோட்டைக்கு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உடனே வந்து உங்கள் பேகை வந்து அவங்க மீட்டு கொடுப்பாங்க, கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே நின்று அழுதுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் உடனே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாளையங்கோட்டை போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டுருக்காரு. அந்த பாட்டியும் உடனே வந்து பாளை பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அங்கே பாளை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கியிருக்காங்க. இறங்கின பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அழுதுகிட்டே வந்து அங்கேயும் இங்கேயும் விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பள்ளிகள் திறக்கும் போதும் சரி, பள்ளிகள் வந்து மூடும் சரி, பெண் குழந்தைகளுக்காக ரோந்து பணியில் ஈடுபடணும், பெண் காவலர்கள் வந்து ரோந்து பணியில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அரசு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த பெண் தலைமை காவலரான பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் தலைமை காவலரான அனுராதாவும் சாந்தியும் வந்து அங்கே ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ நடு ரோட்டில் வந்து இந்த பாட்டி வந்து அழுதுட்டு இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அப்போ அந்த காவலரான அனுராதா வந்து விசாரிச்சிருக்காங்க, என்ன பாட்டி ஏன் இப்படி நடு ரோட்டில் இருந்து அழுதுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போதான் பாட்டி நடந்த சம்பவத்தை வந்து சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி சிவந்திப்பட்டிலேருந்து வந்தோமா, வண்ணாரப்பேட்டையில் இறங்கினோமா, வண்ணாரப்பேட்டையில் இறங்கும் என்னுடைய பேக்கை நான் மறந்து வச்சிட்டோமா, அதில் வந்து 8 சவரன் நகை இருந்துச்சுமா, கூடவே 1000 ரூபா பணம் இருந்துச்சுமா, என்னுடைய நகை போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. உடனே பாட்டி அழாதீங்க பாட்டி, நாங்கள் எப்படியாவது உங்களுடைய நகையை நாங்கள் கண்டுபிடிச்சி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோந்து பண்ணியை முடிச்சுட்டு உடனே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிப்போக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு இருந்த மாதிரி இந்த டைமில் இந்த மணி நேரத்தில் என்னென்ன பஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அப்படி லிஸ்ட் எடுக்கும்போது அந்த எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநரான இசக்கிக்கு வந்து இவங்க ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி காலையில் ஒரு பாட்டியை வந்திருக்காங்க, பேகை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பேருந்து ஓட்டுநரான இசக்கி வந்து அங்கேருந்து சொல்லியிருக்காரு, ஆமாம்மா நாங்கள் காலையிலேயே இதை பார்த்தோம், நாங்கள் தான் அந்த பேகை வந்து எடுத்து வச்சுருக்கோம், எங்கள் கிட்ட தான் வந்து அவங்களுடைய நகையும் இருக்குது பணமும் இருக்குது, நீங்கள் வந்து அவங்கள அளவனான்னு சொல்லியிருங்க, நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாட்டி உங்கள் பேக் வந்து கிடச்சிருச்சு, நீங்கள் அழாதீங்க, அவங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து பாளை பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஓட்டுநரான இசைக்கியும் அப்புறம் அந்த பேரோட நடத்துனரான வைத்தியலிங்கமும் வந்து அவங்க அடுத்த இந்த இடத்துக்கு வரும்போது அந்த பேகை அப்படியே கையிலே கொண்டு வந்து இந்த பாட்டியை சந்தித்து அந்த ரெண்டு பெண் காவலர்கள் முன்னிலேயே வந்து அந்த நகையை வந்து திருப்பி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 8 சவரன் நகையும் பணமும் கிடைச்ச உடனே அந்த ஓட்டுநர்கள் வந்து அதை எடுத்துக்காம அதை உரியவர்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை பத்திரப்படுத்தி வச்சது ஒரு விஷயம். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டி அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்த இந்த பெண் காவலர்களும் மறுபுறம் இப்படி ரெண்டு பேருமே வந்து நல்ல எண்ணத்தோட வந்து இந்த வேலையை எடுத்து செஞ்சதால இன்னைக்கு பாட்டியோட நகையும் வந்து மீட்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த பாட்டி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போயிருக்காங்க, தன்னுடைய நகை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே தன்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. நகையை எடுத்தாலும் அதை வந்து பத்திரப்படுத்தி வச்சு அந்த ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் இங்கே ரெண்டு பெண் காவலருக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாங்க அந்த பாட்டி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்களும் இந்த ரெண்டு பேரையும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.